நாம் எல்லோருமே சென்டிமெண்ட்டுகளால் நிரம்பியவர்கள் தானே. அதிலும் தமிழ் திரையுலகம் மிக மிக சென்டிமெண்ட்டுகளால் கட்டமைக்கப்பட்டது. படத்தின் பெயரிலிருந்து முதல் காட்சி வரை அனைத்தும் மங்களகரமாக இருக்க வேண்டும் என்று நினைப்பவர்கள், பாஸ் ஆயிட்டேன் அம்மா என டி ராஜேந்தர் ஒரு தாயின் சபதம் திரைப்படத்தில் தனது முதல் காட்சி முதல் வசனமாக அமைத்திருப்பார். அதே போன்று 1952 வெளிவந்த திரைப்படம் பராசக்தி, இதனுடைய வசனம் கலைஞர் மு கருணாநிதி அவர்கள் வசனம் எழுத கிருஷ்ணன் பஞ்சு இயக்கி சிவாஜி கணேசன் நடித்த இந்த படத்தில் சக்சஸ் என முதல் காட்சி முதல் வசனமாக அமைத்திருப்பார்கள். எம்ஜிஆர் டைரக்ஷன் செய்து நடித்த நாடோடி மன்னன் திரைப்படம், இத்திரைப்படத்தில் வாழ்க மக்கள் ஆட்சி என முதல் காட்சி முதல் வசனமாக வைத்திருப்பார்கள். அதேபோன்று எங்க விட்டு பிள்ளை திரைப்படத்தில் வாழ்க வீரத்தலைவர் கஜேந்திரன் என இப்படியாக தமிழ் திரைப்படங்களில் முதல் காட்சி முதல் வசனமாக தொடக்கமாக மங்களகரமாக துவங்குவார்கள். ஆனால் திரு கே பாக்கியராஜ் அவர்கள் தனது முதல் படத்துக்கே சுவர் இல்லாத சித்திரங்கள் என பெயர் வைத்து டைட்டில் மாற்றங்களுடன் திரைத்துறையில் அடியெடுத்து வைத்தார். யாரும் செய்ய துணியாத விதமாக தனது திரைப்படங்களுக்கு எதிர்மறையாக தலைப்புகள் வைத்து தொடர்ந்து ஒரு இயக்குனர் தனது அறிமுக படத்திலிருந்தே 7 படங்கள் வெற்றி படங்களாக அமைத்திருப்பது அரிதிலும் அரிது. சினிமாவில் கதை சொல்லுவது என்பது தனி கலை. ஒரு கதையானது சாதாரணமாக கூட இருக்கலாம், ஆனால் சொல்லுகிற விதத்தில் அதன் சுவாரஸ்யமும் வெற்றியும் அடங்கியிருக்கிறது. அதேபோன்று ஒரு சினிமா வெற்றி பெற ஏராளமான காரணங்கள் இருக்கின்றன. ஆனால் சரியான திரைக்கதை இல்லாமல் எந்த ஒரு சினிமாவும் வெற்றி பெற முடியாது. திரைக்கதை அமைப்பதில் பாக்கியராஜ் அவர்களுக்கு நிகர் பாக்கியராஜே. இன்று வரையிலும் பாக்கியராஜின் திரைப்படங்களில் கதைதான் என்றுமே ஹீரோ. தான் ஒரு சாதாரண கண் கண்ணாடியை மட்டும் போட்டுக்கொண்டு ஒல்லியான உருவத்தில் இருந்தாலும் தனது வலுவான கதாபாத்திரங்களாலும் தனது வலுவான திரைக்கதை அமைப்பிலும் வெற்றி வகை சூடி தொடர்ந்து திரையுலகில் தன்னை நிலைநிறுத்தியவர் பாக்கியராஜ் அவர்கள். வாய்ப்பேசாத ஊமையாக இருந்து கதாநாயகனாக ஜொலித்து ஒரு கையாலும் ஓசை எழுப்ப முடியும் என ஒரு கை ஓசை திரைப்படத்தை தந்தவர். மௌன கீதங்கள், விடியும் வரை காத்திரு, இன்று போய் நாளை வா, தூரல் நின்று போச்சு, சிகப்பு ரோஜாக்கள் என அத்தனையும் தனது கதைகளை அஸ்திவாரமாக வைத்து வெற்றி திரைப்படங்களை நமது தமிழ் சினிமா ரசிகர்களுக்கு கொடுத்து மகிழ்ந்தவர். திரைக்கதை மன்னன் என்று ஹாலிவுட் சினிமாவே இவரை கொண்டாடியது என்றால் பாக்கியராஜ் அவர்களின் உயரம் சிகரம் தானே.